உலகத்துல யாரை பத்தி பேசினாலும் அமைதியா இருப்பாங்க போல, ரஜினி சாரை பத்தி பேசினாலும் தோனி சாரை பத்தி பேசினாலும் ஏன் இவ்வளவு பேர் கோவப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு இது வரைக்கும் புரியல. என் வாழ்க்கையில வந்து இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பாசிட்டிவிட்டி வரதுக்கு முன்னாடி காரணம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, வேற யாருமே கிடைக்கலையா, ஏன் சச்சின் டெண்டுல்கர் கிடையாதா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அரசியல் உனக்கு ரஜினிகாந்த் மட்டும் தெரியுமா, காமராஜர்லாம் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க. கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. லாஸ்ட் ரெண்டு வருஷமா வந்து நானும் அரசியலை பாக்குறேன், என்னோட லைஃபுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்களை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி நான் தேடி போகும்போது எனக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் நிறைய வாழ்க்கையில் வந்து வழியை சந்திக்கும் போது, நான் ஒன்றும் பெருசாக ஒன்று வாழல, 29 வருஷம் தான் ஆகுது. 29 வருஷத்துக்குள்ளே கடைசி 7 வருஷங்களில் இந்த பேச்சுலர் லைஃபுக்குள்ளே வந்து கடந்து வந்த பாதையில் ரொம்ப ரொம்ப மோசமான பாதைகள், சில கதைகள்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ மோசமான கதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி தான் வந்து ஒவ்வொரு இளைஞனுமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உழைக்கிறேன். சரி, அப்படி உழைச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் பூஸ்ட் வந்துடும் லைஃப்பில். ரஜினி சாரை பற்றி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, 300 ரூபா சம்பளம் வாங்கின ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 கோடி சம்பளம் வாங்குறாருன்னா ஏன் அமைதியாக இருக்கார் அப்படின்னு விஷயத்த நான் தேட ஆரம்பித்தேன். தோனி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா top 25 players இருக்காருன்னு வச்சுக்கோங்க, விளையாட்டு வீரர்களில் அந்த 25 பிளேயருக்குள்ளே தோனி ஒரு ஆளாக இருக்கும்போது கூட ஏன் தோனி வந்து இவ்வளோ அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி வந்து தோனிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி இந்தியாவை யோசிச்சிருந்த நேரத்தில் வந்து முதல்ல தோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்குலி வாய்ப்பு கொடுக்கும்போது, அதுக்கு சப்போர்ட்டிவாக சச்சின் இருக்கும்போது, சேவாக் இருக்கும்போது, இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளேயராக ஒரு மனுஷன் வந்து கேப்டனாக மாற்றும்போது அந்த கேப்டன் பதவிக்கு வந்து தோனி இவ்வளோ அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவார் அப்படிங்கிற விஷயத்த நான் கனவு கூட நினச்சது கிடையாது. 12th படிச்சிருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து லஞ்ச் பிரேக்கில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் புதுசாக வந்து செம்மாட்டி அடிச்சிருக்கா மச்சி, 140 ரன் அடிச்சிருக்கா மச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர ஆர்வம் எல்லோரும் பேசிட்டு இருக்க நேரத்தில் பார்த்துட்டு, ஓ இப்படி யாரோ ஒருத்தர் புதுசாக அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அவன் பேர் வந்து மகேந்திர சிங் தோனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கும். அப்போ தான் முதல்ல தோனி அப்படிங்கிற பேரே என் வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தோனி நான் ரசிக்க ஆரம்பித்த ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சிஎஸ்கே அப்படிங்கிற டீம் வந்ததுனாலையோ இல்லை டீமோட சக்ஸஸ்னாலேயும் கிடையாது, தோனியோட வாழ்க்கை தாங்க, வாழ்க்கையை தேடும்போது தாங்க. ஒரு சாதாரண ஒரு டிக்கெட் கலெக்டருக்கு வந்து வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இடம் அவன் கிடைக்கும் அப்படின்னு அவன் கனவு கூட நினச்சிருக்க மாட்டான். கிடைச்ச இடத்த வந்து அடைஞ்சதுக்கப்புறமேட்டு கூட அவன் வாழ்க்கையில் எப்படி முன்னேறிதான் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். நம்மகிட்ட எல்லாத்தையும் ஒரு குறை இருக்குங்க, ஒருத்தர் முன்னேறினா முன்னேற வரைக்கும் அவனை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி விட்டுட்டே இருக்க, முன்னேறி முடிச்சதுக்கப்புறமேட்டு 1008 கேள்வி கேட்குறோம் ஏங்க. ஏன் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பழச மறந்துகிட்டே இருக்கும், அவனை நம்ம தான் மேலே ஏற்றி விட்டோம் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும். மேலே ஏற்றி விட்டுக்கப்புறம் ஏன் அவன் மேலே நம்ம காரி துப்பிட்டு இருக்கோம், மேலே உச்சியில் ஏறினதுக்கப்புறமேட்டு அவன் மேலே காரி துப்புனா நம்ம மேலே தான் விழும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது. எப்போ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் யோசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் மட்டும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் வந்து ரஜினி சார் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்காரு, தோனி வந்து என் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்காரு. அவர் ரெண்டு பேரும் ஏற்படுத்த மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா பாசிட்டிவிட்டி. எத்தனை நெகட்டிவான கமெண்ட் போட்டாலும், எத்தனை பேர் கழிவு கழி ஊற்றினாலும், நீ பொறுமையாக முதல்ல கவனி, அது உனக்கு தேவையா தேவையில்லையா, அந்த நெகட்டிவிட்டி உனக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்த கவனிக்கிற அந்த தன்மையை வந்து இவர் ரெண்டு பேரும் என் வாழ்க்கையில் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட தன்மையை உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயரோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஆக்டரோ இருக்கட்டும், யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், அப்படி யாரோ ஒருத்தவங்க உங்களோட வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவிட்டி ஏற்படுத்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கவனிங்க. தோனி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறனாலயோ, ரஜினிகாந்த் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறனாலயோ உன்னோட வாழ்க்கையில் நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா, நீ பாசிட்டிவான ஒரு ஆளை வந்து உன் வாழ்க்கையில் வந்து செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அல்லது தோனியோட பாசிட்டிவிட்டி ரஜினிகாந்தோட பாசிட்டிவிட்டி உன்னோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப நோண்டுதுன்னு அர்த்தம். எதுவாக வேணா இருக்கட்டும், தயவு செஞ்சு பாசிட்டிவிட்டியை தேடி எடுத்துக்கோங்க. 35 வயசுக்குள்ளே நீங்கள் பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 35 வயசுக்கு மேலே உங்களோட வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே பாசிட்டிவான விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. நீங்கள் ஃபவுண்டேஷன் போட வேண்டியது மனசுக்குள்ளே பாசிட்டிவான விஷயங்களுக்கான ஃபவுண்டேஷன் போட வேண்டிய வயசே 35 வயசுக்கு உள்ளே தான். இந்த 2000க்கு அப்புறம் போகிற அந்த குட்டி குட்டி பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 25 வயசுக்குள்ளே இருக்க பசங்களாம் என்ன திட்டும் போதெல்லாம் நான் அதை கவலையப்பட மாட்டேன். ஏன்னா அந்த பசங்களுக்கு இந்த வயசோட வேகம் இன்னும் நிறைய விஷயங்கள் புரியல. இப்போதைக்கு அவங்களோட அப்பாவோட காசில் வந்து சாப்பிட்ற வரைக்கும் அந்த பசங்களுக்கு வழி தெரியாது, தன்னோட சொந்த காசில் சம்பாதிச்சு சாப்பிடும்போது அந்த பசங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் சொந்த காசில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து கூட நெகட்டிவிட்டி உங்களோட வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட பெரிய குறை இருக்குது. அந்த குறையை தயவு செஞ்சு திருத்திக்கிங்க. திருத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வரும், உங்களை சுற்றி நிறைய பேர் பாசிட்டிவான விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்களை சுற்றி வெறும் நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போகும்போது அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தம் கூட இருக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கோங்க. என்னதான் திட்டினாலும் என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று தோனி இன்னொன்று ரஜினிகாந்த். அவ்வளோ நன்றி, அடுத்த விடுதலை சந்திப்போம்.